இனி விரிவான செய்திகள் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் நேற்று நடைபெற்ற முதல்கட்ட வாக்குப்பதிவில் புள்ளி ஐந்து நான்கு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இருநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது நேற்று முதல் கட்டமாக பதினாறு மாவட்டங்களில் உள்ள எழுபத்தோரு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது தொடக்கத்தில் மந்தமாக இருந்த வாக்குப்பதிவு பின்னர் படிப்படியாக விறுவிறுப்படைந்தது மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்குகளை செலுத்தினார்கள் அதிகபட்சமாக ஜம்மு மாவட்டத்தில் ஐம்பத்து ஏழு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீத வாக்குகளும் குறைந்தபட்சமாக சந்தேஷில் நாற்பத்தி மூன்று புள்ளி எட்டு சதவீத வாக்குகளும் பதிவாயின கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்த எழுபத்தோரு தொகுதிகளில் ஐம்பத்து நான்கு புள்ளி ஒன்பது நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தன நேற்று நடைபெற்ற முதல்கட்ட வாக்குப்பதிவில் மொத்தம் ஐம்பத்து மூன்று புள்ளி ஐந்து நான்கு சதவீத வாக்குகள் பதிவானதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தெரிவித்தாா் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்ற பதினாறு மாவட்டங்களில் பனிரெண்டு மாவட்டங்கள் நக்சல் பாதிப்புக்கு உள்ளானவை என்று தெரிவித்த அவர் வன்முறை சம்பவங்கள் ஏதும் இல்லாமல் வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்ததாகவும் கூறினார் बावन पॉइंट दो चार दशमलव था बिहार असम्बली इलेक्शन 2015 में फेज वन का चौवन पॉइंट नाइन फोर था और बिहार लोकसभा इलेक्शन में तिरपन पॉइंट फाइव फोर था और अभी तो वोटिंग चल रही है जो शाम तक की फिगर्स हैं आपके सामने आ जाएंगी मैं आज ये सिर्फ और ये भी आपके पहले ही संज्ञान में होगा

இந்த மூன்று கட்ட வாக்குப்பதிவில் பதிவான அனைத்து வாக்குகளும் நவம்பர் பத்தாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன